கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் பிப்ரவரி 21. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கவட்டு வசனிப்புக்கும் விளக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. கர்த்தரின் ஜனங்கள் தங்கள் உறுப்புகளில் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவது நாவுதான் மிக கடினமானது என்று கண்டு அதற்காகவே என் உதடலின் வாசலை காத்து கொள்ளும் என்று ஜெபிக்கிறார்கள். இந்த ஜெபம் உண்மையாக இருதயத்திலிருந்து புறப்பட்டதாக இருக்குமேயானால் ஜெபிக்கிறவர் தெய்வ உதவியை தேடுவதால் தன் பலத்திலுள்ள எல்லாவற்றிலும் இந்த நாவடக்கத்திற்காக உபயோகிக்கிறார் என்று பொருள். இந்த பாடத்தில் கண்டபடி தெய்வ உதவி நமது நாவை பொல்லாப்பிற்கும் நமது உதடுகளை கபட்டு வசனத்திற்கும் விளக்கி பாதுகாக்கும். இருதயம் உறுதியாக ஆவிக்குள் பூர்ணப்பட்டு ஆவிக்குரிய புதுப்பிக்கும் பணியை செய்ய வேண்டும். இருதயத்தின் நிறைவினால் வாய்ப்பேசும் என்பது உண்மை. நமது உதடுகளால் திருத்தப்பட வேண்டியவை உண்டானால் திருத்தப்பட வேண்டியது உண்மையில் இருதயமாகும். நம்முடைய இருதயங்களை சர்வ வல்லவருடைய இருதயத்தோடு இசைவுடையவர்களாக நிறுத்த வேண்டும். அதாவது தெய்வீக குணநலன்களை கிருபையின் மூலம் மற்றவர்களுக்கு நீதியை நடப்பிக்கிறதற்கு மட்டுமல்ல, யாவரிடத்திலும் தயையும் இரக்கமும் தாராளமும் அன்பும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே. ஆமேன்.